ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் சங்கர் விஜய். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நேற்று சீமராஜா ரிலீஸ் ஆனிச்சு. சிவகார்த்திகேயன், சமந்தா, சூரிய அவங்களாம் நடிச்சு பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்துக்கு பல பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. உண்மையிலேயே அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீமராஜா சிவகார்த்திகேயன் நடிப்பில் நேற்று வெளிவந்துச்சு. முக்கியமாக ஃபஸ்ட் இது ரொம்ப எதிர்பார்ப்பு வந்துருன்னா, ஃபஸ்ட் 5 மணி ஷோஸ்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க, எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படத்துக்கு அந்த 5 மணி ஷோ ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சு. அதுவே ரசிகர்களுக்கு ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு நிலையில், அடுத்து 8:30 படம் போட்டாங்க. படத்தோட ரிசல்ட் வந்து எல்லாருமே நெகட்டிவ் தான் சொன்னாங்க. அப்படி என்ன நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, முக்கியமாக நானும் அந்த படத்தை பார்த்தேன், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நம்ம குரு கட்டுக்கு இது ஒன்று தான் குறைச்சல். ஆடா இவ்வளோ விடுங்க ராஜா, உங்களுக்கு தீபிகா படுகோனல் தான் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும்னா, அந்த படத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருந்துச்சு. உண்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்து போனது பொன்றாம் படம் அப்படின்னு சொன்னோன்னா, ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஏன் அதையே கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆடியோ லான்ச்சாக இருக்கணும், எந்த ஒரு ப்ரொமோஷனாக இருக்கணும், ரெண்டு படத்தை விட எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், நீங்கள் தைரியமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டாங்க. அந்த வகையில் நேற்று இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உள்ளே போனோன்னா ஸ்டார்ட் ஆனிச்சு படம். வந்தார், ஃபைட் சீன், மாஸ், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணார். ஏன்னா ஒரு ஹீரோக்கு, ஒரு மாஸ் ஹீரோக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ரஜினி விஜய் எல்லாம் பண்ணதான், திருப்பி திருப்பி பண்ணார். அதே சீன்ஸ் தான் அதை வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இவருக்கு புதுசாக இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம், அதை ரசிக்கிறோம். அதை தாண்டி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சூரி காமெடி. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா சூரி காமெடி இதில் சரியான முக்கங்க. ஏன்னா முக்கேன்னு சொல்கிறத விட காமெடியா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஒரு விஷயந்தான் இதில் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் காமெடி. சொல்லப்போனால் சிவகார்த்திகேயனை வந்து சமந்தா சொல்லுவாங்க, என்ன டீ போட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லி, டீ போட்டு பேசுவியா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சொல்லுவார், ஏன் காப்பி போட்டு வேணால் பேச சொல்லவா அப்படிங்கிற மாதிரிலாம் காமெடி இருக்கும். இதெல்லாம் நினச்சி பாருங்கள், இது காமெடின்னு அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லாதது இந்த படத்துக்கு பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, முக்கியமாக அதோட படத்தோட கதை, ராஜா காலத்து கதை அப்படின்னு சொன்னோன்னா, ராஜா கதை எப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ராஜா கதை, சீமராஜா இப்போ என்ன பண்ணுறாருங்கிறத தாண்டி அதில் ஒரு லவ் கொண்டு வந்துடுறாங்க. அந்த லவ் வழக்கம் போல் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். அதே நேரத்தில் அந்த ராஜாவை, ராஜா பரம்பரை பிடிக்காத ஒருத்தர் வில்லன் இருக்கார், அவரே உள்ளே கொண்டு வராங்க வந்துடுறாங்க. அது ஒரு லேடிஸை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத சிம்ரனை போட்டாங்க. சிம்ரன் அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருந்தாலும், இந்த படத்தில் எப்பயாவது ஒரு தடவை சிம்ரன் இல்லை வில்லியா அப்படிங்கிறது எப்பயாவது ஒரு தடவை வரும். ஏன்னா இடையில தேவையில்லாத ஸ்க்ரீன் பிளே ட்ராவல் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இவங்களை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் காதல்ங்கிற ஒரு விஷயத்தில் போய்க்கிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா டைகரை வச்செல்லாம் காமெடி பண்ணுற பேரில் காமெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ், சம்மந்தமே இல்லாமல் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ். என்னென்னா ராஜா கேரக்டரில் சிவா கார்த்திகேயன், அது ப்ரொடக்ஷன் செலவு எல்லாமே ஓகே, ஆனால் இந்த கதைக்கு இது தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு மாதிரியே இருந்துச்சு. என்னடா அது, நம்ம எங்கேயோ கலர்ஃபுல்லாக பார்த்துக்கிருந்தோம், இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டாங்களே, ஆடாடாடா என்னடா அது, ஐயோ சோதனை மேலே சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் ரசிகர்களே புலம்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் என்னென்ன என்னென்ன பண்ணியிருக்காரு, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, டான்ஸ், ஃபைட், அது எல்லாமே அவரோட ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே கதையில் இன்னும் மைனஸ் நிறையா இருக்குது, பார்க்கலாம். இது வரைக்கும் நீ என்ன சீமராஜா தானே பார்த்துருக்க, இனிமே என்ன ராஜாதி ராஜாவா பாப்? அடுத்ததாக பார்த்தோன்னா, நான் படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து தான் போனேன். காமெடி, அதை தாண்டி வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது, சிவகா வந்து கெட்டப்பெல்லாம் போட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையிலேயே எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த ராஜா இப்படி தான் இருந்தாங்கன்னு பல படத்துகளை பார்த்துருவோம். நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணுங்கிறது வந்து புதுசாக இல்லை. அதே மாதிரி ஒருவேளை சிவகார்த்திகேயன் இந்த ராஜா கெட்டப்பு போடுறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பாரா, இந்த கதையை வடிவமைச்சிருப்பாங்களா அப்படிங்கிறதான் யோசிக்க தோணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய இடத்துல ரொம்ப இரிட்டேட்டாகவும் இருக்கும் உங்கள் ரெண்டு பேரோட காமெடி. கலர்ஃபுல்லாக பாலு வந்து சூப்பராக கேமரா பண்ணியிருந்தாலும் சில இடத்துல நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தது இல்லாமல் இருக்கும். அந்த டைகர் காமெடிலாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும். சில இடத்துல காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொட்டை ராஜேந்திரன் வந்து அதெல்லாம் காமெடிலாம் பண்ணியிருப்பார். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த கதையோட ட்ராவல், எந்த இடத்த ஏதோ ஒரு காதலை ஒழுங்காக சொன்னாங்களா, இல்லை வந்து காதலை விவசாயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அதையும் விட்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் வந்து லவ் ஸ்டோரியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுவும் இல்லை. இல்லை காமெடியா அப்படின்னு பார்த்தோன்னா காமெடியும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ராஜா கதை, சரி அதோட பேக்ரவுண்டில் என்ன சொல்ல வராங்க, அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, அதை விரிவாக சொன்னாங்களா அப்படிங்கிறதும் சொல்லலை. இது எதையுமே சொல்லாமல் இந்த படத்தை ஏன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. ஒருவேளை ப்ரொமோஷனில் வந்து இவங்க அந்த படத்தை வந்து 5 மணிக்கு போட்டு இவங்களே கேன்சல் பண்ணி ப்ரொமோஷனை இன்னும் ஹைப் ஏற்படுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிறதான்
சில பேரோட கருத்தாகவும் இருக்குது. ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அஜித் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உள்ளே இறக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் இதெல்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் சூரி இவங்க இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவரால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு விஷயம் சிவா பிரதர், நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வராங்க, இது எல்லாருக்குமே கிடைக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னமும் வந்து பொறுப்பு இல்லாமல் வெட்டியாக சுற்றுற ஒரு பையனாகவே இருக்கீங்களே, அப்படி இருந்தால் மட்டும்தான் கதவுல வந்து காமெடி வருமா, அதில் சில விஷயங்கள் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கதைக்களத்தை கரெக்டாக தேர்ந்தெடுத்து உங்கள் கேரக்டரை உங்கள் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரியும், மக்களுக்கு பொதுவாக எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றியாக தோல்வியான்னு பார்த்தோன்னா இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஆடியன்ஸ் வெளியே வந்துட்டு வரும்போது என்னப்பா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையே, திருப்தி இல்லையே, சிவகார்த்திகேயன் படத்தை எதிர்பார்த்து போனால் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் என்னென்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகள் வந்து ரசிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகள் ரசிக்கக்கூடிய காமெடி கூட இதில் இல்லை, அதுதான் பெரிய ஏமாற்றம். மற்றபடி வந்து இதில் சாங்ஸ் இதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அப்படியே டோட்டலாக பார்த்தோன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பிஎன்சியில் சில பேருக்கு பிடிக்கும் இந்த படம். மொக்க படம்னு சொல்கிறத விட சில பேருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படம் தான் சிம்மராஜா. பொன்ராம் அவர்கள் ஆல்ரெடி ராஜேஷ் அவர்களோட அசிஸ்டண்ட்டு. ராஜேஷ் அவர்கள் ரெண்டு படம் பெரிய ஹிட்டு கொடுத்து மூணாவது படம் கார்த்தியை வச்சு செஞ்சார். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் மூணாவது படம் சிவகார்த்தியனை வச்சு செஞ்சிட்டார். இதுதான் உண்மை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பழைய வீடை பெயிண்டிங் பண்ணலாம், பாலு சாரை வச்சு பெயிண்டிங் பண்ணி கலர்ஃபுல்லாக காமிக்கலாம், ஆனால் கொஞ்சம் தூசி ஈஸி தட்டியிருந்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். என்ன தான் பழைய வீடு அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. இந்த சீமராஜா, இப்போ என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க, சீமராஜாவை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும், பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அதை நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் மொபைல் ஜேர்னலிஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புது புது வீடியோ அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.